ஏதா எமோஷனல் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சிஸ்டர் பிரதர் பாண்டிங் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. எமோஷனல் அப்படின்ற ஒரு விஷயம், சென்டிமெண்ட்ஸ், எமோஷனல், அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த காமெடியோட சேர்ந்து. வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ. தங்கச்சி தான் ப்ரோ வேற லெவல். பழைய தளபதி படம் சாயல் இருக்குது வச்சுக்க. இடையில சின்னதா கொஞ்சம் போர் அடிக்கும் போது அடுத்தது யோகி பாபா காட்டி டாப்ல திரும்ப டாப் கியர் போட்டாங்க. இது வந்து என்னன்னு கேட்டாக்க வச்சுக்கா, லவ் பண்றவங்க வந்து கண்டிப்பா வந்து பொறுமையா இருக்கணும். என்னைக்கு அதனால சக்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். லவ்ல வந்து புரிஞ்சுக்கணும் இருக்குல்ல, அது புரிதல் இந்த படம் பார்த்தா கண்டிப்பா இருக்கும். டெண்டன்சி அப்படின்றது கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகுது அந்த காமெடியோட சேர்ந்து. யா, ஆஃப் கோர்ஸ். விஜய் ஆண்டியோட ஆக்டிங் எந்த அளவுக்கு இருந்தது? இல்லை, யூஸ்வலாக அவரோட ஆக்டிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. யா, ஆஃப் கோர்ஸ், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்டிங்காக இருக்குது. ஓகே, ஹீரோனி ரோல்லாம் நியூ ஹீரோயினை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது வந்து வரக்கூடியவங்களுக்கு, புதுசாக வரவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபைனல் டச்னு ஏதாவது எமோஷனல் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சிஸ்டர் பிரதர் பாண்டிங் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. எமோஷனல் அப்படின்ற ஒரு விஷயம், சென்டிமெண்ட்ஸ், எமோஷனல், அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்க கல்யாணம் பண்ணி போய் பிரிஞ்சிருக்க சீன்லாம் எந்தளவுக்கு இருக்குது? இல்லை, அதில் அவங்க பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்குன்றது வந்து அது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லவ்வை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. சேர்ந்து இருந்தால் தான் லவ் அப்படின்றது கிடையாது, பிரிஞ்சிருக்கும் போதும் லவ் இருக்குது அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை, அப்படியும் கிடையாது. எல்லாம் லாக்லாம் இந்த இடத்துலயே ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை பர்சனலி. எஸ், அஃப்கோர்ஸ். ஓப்பனிங் சீன் எந்தளவுக்கு இருந்தது? ஓப்பனிங் சீன், ஆக்சுவலாக நான் ஓப்பனிங் சீன் பார்க்கல. திஸ் இஸ் பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்கு. விஜய் ஆண்டனியோட ஆக்டிங்ல நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. என்ன சொல்ல வராங்க? தங்கச்சியுடைய சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. கடைசியா லவ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம நல்லா இருக்கு. பரவாயில்ல, ரொமான்டிக் சீன்ல அந்த அளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. காமெடிலாம் நல்லா இருக்கு, பக்காவா இருக்கு. பக்காவா இருக்கு. வேகி பாபு ஆசமுங்க, நல்லா இருக்கா? சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இல்ல, பிடிக்கலையா? சுத்தமா நல்லா. என்ன உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன இருந்துச்சு? படமே பிடிக்கலண்ணா, சுத்தமா பிடிக்கல. வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ. தங்கச்சி தான் ப்ரோ வேற லெவல். விஜய் ஆண்டனி ஆக்டிங் நல்லா இல்லையா? செம்மையா தான் ப்ரோ இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு, ஆவரேஜா? எல்லாமே நல்லா நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எல்லாமே என்ன விஷயம் சொல்லிருக்கீங்க? அது நல்ல லவ், நல்ல சீன், எல்லாமே பங்கமா பண்ணிருக்கோம். காமெடில அப்படி செம்ம ப்ரோ, வேற லெவல். விஜய் ஆண்டனியோட ஆக்டிங்லாம் நல்லா தான் ப்ரோ, எல்லாமே சூப்பர் ப்ரோ, நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. செம்ம ப்ரோ, எல்லாமே நல்லா தான் ப்ரோ, ஒண்ணுமே அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. நல்லா இருக்கு படம், ஆனா சிஸ்டர் லாஸ்ட் அந்த கான்செப்ட் மட்டும் தான் நல்லா இருக்கு. சூப்பர். ஏதாவது தேவையான மெசேஜ் சொல்ல வராங்களா? என்ன லாஸ்ட் தங்கச்சி தேடி கண்டுபிடிச்சாங்க, அது நல்லா இருக்கு. படத்துல என்ன விஷயம் சொல்லிருக்காங்க? ஒரு என்ஜாய்மெண்ட் தான், நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கஷ்டப்படாம நல்லா ஜாலியா இருக்கணும் எனி டைம். இந்த ட்ரெண்ட்ல வந்து எப்படி ஜாலியா இருக்கணுமோ அந்த லெவலில் வந்து படத்தினுடைய நேம் வந்து வச்சுக்கிறேன். ஆக்டிங் வந்து நல்லா இருக்கு, ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லை, ஆனால் லாஸ்ட்ல வந்து ஓரளவு சந்தோஷமா. கல்யாணம் பிரிஞ்சிருக்காங்களா? அந்த சீன்ல நல்லா இருக்குங்களா? கல்யாணம் பிரிஞ்சிருக்காங்க, அந்த டைம்ல கொஞ்சம் வருத்தமா இருக்கு பாக்குறதுக்கு. அப்புறம் லாஸ்ட்ல பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு கேட்டாக்க வச்சுக்கா, லவ் பண்றவங்க வந்து கண்டிப்பா வந்து பொறுமையா இருக்கணும். என்னைக்கு அதனால சக்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். சூப்பரா இருந்தீங்க. சூப்பரா இருக்கா? ஆவரேஜா இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம், பார்க்கலாம். அந்த படத்தை லவ் பண்றவங்க வந்து பார்த்தாக்க இந்த மாதிரி, இந்த மாதிரி இருக்கணும் வீட்டுக்காரங்கிட்ட, இந்த மாதிரி தெரியும். நல்ல ஒரு இது கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குங்க. காமெடி, யோகியோட காமெடி எப்படி இருந்தது? அவரும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒரு விறுவிறுப்பாக இருந்துச்சுங்க, நல்லா பார்க்கணும். சென்டிமெண்ட் ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட் மாதிரி வந்துருக்கு, சூப்பராக இருக்குங்க. படம் செம சூப்பராக இருக்குது ஐயா. எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து படம்? வேற லெவலில் இருக்கு படம். விஜய் ஆண்டனி ஆக்டிங்லாம் நல்லா இருக்குங்களா? சூப்பராக நடிச்சிருக்காரு. ஹீரோனி ரோல்லாம் இன்னும் அதை விட அருமையாக நடிச்சிருக்காங்க. ஓகே, அந்த தங்கச்சி கேரக்டர்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கு. யோகியோட காமெடி பிடிச்சிருக்கீங்களா?
அவருடைய கேரக்டரே பிடிச்சிருக்கு இதில். படம் நல்லா இருக்கு தலைவா, யோகி பாபுக்காக பார்க்கலாம். ஓகே, ஏன் விஜய் ஆண்டனிக்காக படம் பார்க்க முடியாதா? இப்போ அப்படின்னு சொல்ல முடியாது, யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி கோசம் நல்லா இருக்கு, காமெடி கோசம் நல்லா இருக்கு. ஓகே, ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருந்தது? ஆக்டிங்லாம் பரவாயில்ல தலைவா, நல்லா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம். ஒரு தேவையான மெசேஜ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? தேவையான மெசேஜ்ன்றது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கு. இப்போதைக்கு மாதிரி இல்லாமல் பார்க்கலாம், படம் பார்க்கலாம் கண்டிப்பாக. யாரெல்லாம் பார்க்கலாம்னா எல்லாருமே ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம் தலைவா. ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பாக, ஒருத்து தான் தலைவா, தாராளமாக கொடுக்கலாம். இப்போதைய படத்துக்கு இப்போ வர படங்களுக்கு நல்லா இருக்கு, சைலண்ட்டாக ஒரு மன நிம்மதியோடு வெளியே போகலாம் கண்டிப்பாக. நல்லா இருந்துச்சு தலைவா, எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக, நல்லா இருக்கு. அதெல்லாம் சொல்லிக்கிறவங்களும் பரவாயில்ல தலைவா, பார்க்கலாம், எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்கு, தாராளமாக பார்க்கலாம். ரோமியோன்ற கேரக்டர் வந்து இப்போ அந்த ஒரு ஹீரோ நடிக்கிறார் இல்லையா, அந்த ஹீரோவுடைய கேரக்டர் இது. ஹஸ்பண்டாக இல்லாமல் ஹீரோ வந்து வராரு, நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு படம் செம்ம சூப்பர். படத்துல வந்து நிறைய கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருக்குது, இடையில சின்னதா கொஞ்சம் போர் அடிக்கும் மாதிரி இருந்தது. அடுத்தது யோகி பாபா காட்டி டாப்ல திரும்ப டாப் கியர் போட்டாங்க, சரி கட்டிட்டாங்க, வேற லெவல் நல்லா இருக்குது நண்பா. படம் எனக்கு திருப்தி, கொடுத்த பணம் சரிக்கும், நிம்மதியா இருக்குது. பட இறைச்சல் போட்டுன்னு குத்தாட்டம் போட்டுக்குன்னு டார்ச்சர் இல்லாமல் இருக்குது படம். பழைய தளபதி படம் சாயலில் இருக்குது வச்சுக்க, படம் அந்த மாதிரி இல்லை, அந்த சவுண்டு கவிட்டெலாம் கொஞ்சம் தொல்லை இல்லாமல் இருக்குது, நிம்மதியாக இருக்கா, நிம்மதியாக இருக்கும் கண்டிப்பாக. நல்ல மெசேஜ் தான், நல்ல மெசேஜ்னா என்ன சொல்லுவோம், நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வர பிரச்சனை, ஸோ யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகிறது, உண்மையாக லவ் பண்ணுறது, அது இருந்தால் கண்டிப்பாக ஃபேமிலி நல்லாயிருக்கும். லவ்வில் வந்து புரிஞ்சிக்கணும் இருக்குல்ல, அது புரிதல் இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக இருக்கும்.